எனது பெயர் கவிமணி கனகரேசன். முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு கணேசர் கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறை. எடுத்துக்கொண்ட தலைப்பு எழுத்தின் ஏற்றம் எழுத்தின் எழுச்சி. திங்களோடு பிறந்தவளே தென்றலோடு நடந்தவளே, தித்திக்கும் தென்முதுகை பிற்றெழுந்து புதுமணத்தில் தேய்ந்தவளும், நற்றமிழ் நன்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் தமிழ் மங்காய் வாழி. வண்ண வண்ண மலர்களால் மாலை கொடுக்க ஆசைப்பட்டேன், எனதருமை மலர்கள் நீங்கள் இருக்க மீண்டும் எதற்காக மலரன்றி முத்தமிழாம் வேந்தமிழ் உரையில் தொடங்குகின்றேன். எழுத்தினுடைய மேன்மை கருதி தமிழ் இருக்கக்கூடிய நன்னூலாரும் தொல்காப்பியரும் அதிகாரத்தை முதன்மையாக கொண்டது எழுத்ததிகாரமே. அது மட்டுமல்ல, தற்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அயல்நாடான அமெரிக்காவினுடைய விடுதலைக்கு காரணமாக திகழ்ந்தது மிகச்சிறந்த எழுத்தாளருடைய நூல். தாமஸ் ஸ்வைன் என்று சொல்லக்கூடிய அறிஞரினுடைய பகுத்தறிவு என்ற 47 பக்கங்களை கொண்ட 3 மாதத்தில் 500,000 பிரதி விற்ற அந்த நூலினுடைய தாக்கம்தான் அமெரிக்க நாட்டுக்கு கிடைத்த விடுதலைக்கு முக்கிய காரணமாக என்று சொன்னால் எழுத்தினுடைய சீற்றம் அப்படிதான். அது மட்டும் கிடையாது, அதனை விளக்கத்தை என்னவென்று தேடி பார்க்கும் போது கவி பேரரசு வைரமுத்து கூறியிருப்பார், அட்டை போட்ட அமுதம் புத்தகம் என்பார். அது மட்டுமா? எஸ் சார், ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பார், அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகம் புரட்டி பார்க்கும் போதெல்லாம் வெடித்துக் கொண்டே இருக்கும். பிரிட்டிஷுக்கும் ஜெர்மானியத்திற்கும் மிகப்பெரிய போர் வந்தபோது கதே என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளருடைய அந்த நூல் இராணுவ வீரத்தால் வெளித்துற அமைச்சகத்தால் ஏன் நாடாளர் பதுமால் கூட சமரசத்தை கொண்டு வர முடியாத நிலையை எழுத்தாளர் கதை கொண்டு வந்துள்ளார். அதனால் சீரமை சிறந்தபடி சேகரித்த நற்பெயரை பேருகை கொண்டபடி பெருங்குளமை பெற்று வந்தது எழுத்து என்று சொல்லி செந்தமிழ் நாடு வளர்த்த தமிழ் மூன்றெழுத்து, தமிழை வளர்க்கும் உயிர் மூன்றெழுத்து, உயிருக்கு அடிப்படையா மூச்சு காட்டு மூன்றெழுத்து, மூச்சு காட்டு மூக்கு மூன்றெழுத்து, மூக்கு இருக்கும் முகம் மூன்றெழுத்து, முகத்தை கொண்ட உடல் மூன்றெழுத்து, உடலை தாக்கும் நிலம் மூன்றெழுத்து, அந்நிலத்தில் இருந்து நான் உங்களுக்கு கூறும் நன்றி மூன்றெழுத்து.